ஹே காய்ஸ், இன்னைக்கு போட்லேருந்து வந்துருக்கிற போட்டோட போட் பீட் கான் அப்படிங்கிற வாட்சோட அன் பார்த்திங் அப்புறம் ரிமியூ தானே பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணேன், ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த வாட்ச் எப்படி இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இது வந்து 1500 அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்டில் வருது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ சுற்றி இந்தி பார்த்தீங்க அப்படின்னா இது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே உள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயே வாட்சை கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் இருக்கட்டும், அதை ஒரு ஃபைல வச்சுட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திறந்து பார்த்தேன். ஸோ உள்ள எதுவும் இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துட்டு தான் செய்கிறாங்க, ஒரு சிலர்னால் சொல்ல முடியாதுங்க. எக்கச்சக்கமான புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, உள்ளேருந்து எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. நீங்களே பாருங்களேன், அதான் என்னடா ஒன்றுமே இருந்த மாதிரி இல்லை, அதான் என்ன ஆயிருக்கு, இந்த பாருங்க இதான் வாட்சு இப்படி தான் இருக்கும். இதில் தான் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, வாரண்டி கிராடு டேன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஒரு உண்மையான விஷயம் தெரியுமா, இதில் நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் வேறு கொடுத்துருந்தாங்க, அதை எடுக்க மறந்துட்டேன். அது போக வேறு ஒன்றும் இந்த மாதிரி தெரியல, நானும் தேடி தேடி பார்த்தேன். ஆ, சார்ஜிங் கேபிள் என்ன இருக்குது, சார்ஜிங் கேபிள் தான் கொடுக்க மறந்துட்டா இன்னொன்று யோசிச்சேன். இந்த ஆண்ட்ராய்டு இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் கொடுத்ததெல்லாம் செய்கிறாங்க. ஸோ இப்போ வாட்சை பார்ப்போமா, வாட்சை அப்படியே கையில் எடுப்போம். கையில் எடுத்துகிட்டு அந்த வாட்ச் டிஸ்பிளே எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாட்சோட டிஸ்பிளே பார்க்கலாம். இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்டி டிஸ்பிளேயோட தான் வருது, 1.69 inches ஹச்டி டிஸ்பிளேயோட கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணுறவங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நல்லா அந்த மாதிரி தான் தெரியுதுங்க. இந்த ப்ரைஸ்லி இந்த தான் இப்படி தான் டிஸ்பிளே கிடையும், இந்த விட அதிகமாக இன்னும் எதிர்பார்க்க முடியுதுங்க. ஸோ டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, ஆனால் ஆன் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆனே ஆகலை. வாட்சில் சுத்த உடனே சார்ஜ் நான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாட்சை கொஞ்சம் தான் சார்ஜ் போடுறேன், யூஸ் பண்ணி பார்க்குறேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வாட்சோட ஓவர் வியூவை லைட்டாக பார்த்துருந்தாங்க, ஏன்னா வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். வாட்ச் வாங்குறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.69 inches டிஸ்பிளே இருக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்ச் ஆஃப் ஆகிருக்கும் போது டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் கவர் டிஸ்பிளே பார்க்க நல்லா இருக்கும். நீ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, லைட்டாக இருக்கதான் இது. ஆனால் இந்த ப்ரைஸ் இருந்துச்சு எனக்கு இது வந்து ஓகே அப்படின்னு தோணுது. அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வந்து பட்டனாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதை தாண்டி வேறு எதாவது யூஸ் பண்ண முடியாது. அது போக லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. அப்படியே பேக்கில் வந்தீங்க அப்படின்னா எப்பவும் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து அவங்க வந்து ஹார்ட் ரேட் சென்சார், SPO2 சென்சார் கொடுத்துருந்தாங்க. அது போக இந்த ரெண்டு கோல்டன் கலரில் இருக்கலாம், இதுதான் சார்ஜிங் போர்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ஜிங் பண்ணணும். மேக்னெட்டிக்கே அட்டாச் ஆயிருங்க, அந்த தந்திருக்க சார்ஜர் இந்த லைட்டாக வச்சா போதும் அட்டாச் ஆயிரும். அது போக ஒரு மைக்குக்கான போர்ட்டையும் இருக்குங்க. ஸோ மைக்கு இருக்கிறதுனால நமக்கு வந்து பேசுகிறத ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணுது. அது மாதிரி நான் ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்பீக்கர் சவுண்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கு, சொல்கிறது ஒன்றும் இல்லை. அது மாதிரி நீங்கள் வந்து எனக்கு கலரை மாற்றிக்கணும், எனக்கு வாட்ச் ஸ்ட்ராப் பிடிக்கல கலர் மாற்றிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லைட்டாக இப்படி இழுத்துட்டு வாட்ச் ஸ்டாப்பை வெளியே எடுத்துகிட்டு இதே மாதிரி வாட்ச் ஸ்டாப் நிறைய கிடைந்து வாங்க முடியும். சரி, இப்போ வாட்ச் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வாட்ச் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் போகணுமா, நான் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸ் வந்துடுது காய்ஸ். இதில் ஒரு சில வாட்ச் ஃபேஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க, மொத்தம் 4 வாட்ச் ஃபேஸ். உண்மையாக சொன்னோம்னா நாலுமே நல்லா இல்லை, ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த மாதிரியான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஆனால் மொபைலில் நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ரைட் சைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி ரைட் சைடு அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா SPO2 சென்சார், ஹார்ட் ரேட் சென்சார், ஸ்லீப் மானிட்டர், மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஒன்று ஒன்றா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் காமிக்குதுங்க. ஸோ அப்படியே மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணி பார்ப்போம். இங்கே அந்த நிலா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் டிசேபிள் ஆயிரும். ஸோ இனேபிள் டிசேபிள் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அலாரம் கொடுத்துருக்காங்க, மூணாவது ஃபைன் மை டிவைஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் இருக்குங்க, பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது, அவுட்டோர் விசிபிலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாட்ச் ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன், எவ்வளோ நேரம் ஸ்லீப் டைம் செட் பண்ணும் அப்படின்ற ஆப்ஷன், அது போக உங்களுக்கு கையை தூக்கணுட்டி வாட்ச் ஆன் ஆகிறமா வேண்டாமா அப்படின்ற செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு, அது போக வைப்ரேஷன் லெவல், மினிமம் டிஸ்டர்ப் மோட் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாங்க. ஸோ இதில் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது, ஆனால் மெயின் செட்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற பட்டனை அமுக்கிறது மூலமாக மெயின் செட்டிங்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் தாங்க ரொம்ப முக்கியமான எல்லா செட்டிங்ஸும் இருக்குது கால்லேருந்து. ஸோ கால் அப்படின்னு போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் புக்கை ஆக்சஸ் பண்ணலாம், லாஸ்ட்டாக கால் ஹிஸ்ட்ரி ஆக்சஸ் பண்ணலாம், லாஸ்ட்டாக உள்ள ஒரு 10 நம்பர் வரைக்கும் சேவ் ஆகிருக்குது. அதே மாதிரி நீங்கள் டயலரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு கால் பண்ணிக்க முடியும். கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே பேசி பார்த்துட்டேன்,
குவால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு. 1500 ரூபாய்க்கு வருது இந்த வாட்ச். இந்த வாட்சில் என்ன கால் குவாலிட்டி அப்படி இருந்துற போதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வேற லெவல். ரொம்ப பைய பேசினா கூட ரொம்ப தெளிவாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக கேட்குதுங்க. ஸோ அதனால கால் தான் வந்து முக்கியமாக யூஸ் ஆகுறீங்கன்னா 1500 ரூபாய் பற்றி யூஸ் கேட்குங்க. தைரியமாக வந்தால் வாட்ச் நல்லா இருக்கு. அடுத்து ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. ஸோ ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத இப்போ ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதை பற்றி லாஸ்ட் பேசுகிறேன். இப்போ அது போக ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் வச்சிருப்போம் அப்படின்ற ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லைட் பண்ணி பார்த்தா என்ன விஷயங்களும் இந்த இடத்துலயே காமிச்சிருது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஹவுஸ்ல ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் போய் நோட்டிஃபிகேஷன் பார்க்க முடியும். ஸ்போர்ட் வாட்ச் யூஸ் பண்ணிக்கலாம், டைமர் யூஸ் பண்ணிக்கலாம், அலாரம், ஃப்ளாஷ் லைட் கூட யூஸ் பண்ணிக்க முடியுது, கேமரா கண்ட்ரோல், அது போக மியூசிக் கண்ட்ரோல் போல எல்லாமே இருக்கு. இன்ப்ளாஸ் சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு வாட்சில் என்னென்ன எதிர்பார்ப்போம் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஒரு காலத்துலனா 1500 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்குறோம்னா இந்த அளவு ஃபீச்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ போட்டி காரணமாக என்ன ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓவராலாக 1500 ரூபாய்க்கு இந்த வாட்ச் இப்போ எங்க பார்க்குறது எப்படி இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா ஒரு ஒர்த்தான வாட்ச் அப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணிட்டு முடிஞ்சது நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறது போது தாங்க இருக்குது. கூடவே மொபைல் அப்ளிகேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க. ஸோ போட் க்ரஸ்ட் அப்படின்ற அப்ளிகேஷனோட தாங்க இது பேர் ஆகுது. ஸோ பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல நீங்கள் எல்லா விஷயங்களுமே பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ கலாரி பேன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்ட்ரெச் நடந்திருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க எல்லாமே காமிச்சிடும். இங்கே ஒரு விஷயங்க, இங்கே 88 ஸ்டெப்ஸ் காமிது. நான் இந்த வாட்சை இப்போ தான் ரிவ்யூ பண்ணிட்டீங்க, கொஞ்சம் நேரம் தான் கையில் போட்டுட்டும் இருந்திருப்பேன். ஸோ ஆனால் வந்து இந்த 88 ஸ்டெப்ஸ் வந்து நான் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த அளவுக்கு இந்த ஸ்டெப்ஸ் கலோரிஸ்னால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மற்ற வாட்சை சொல்ல கம்பேர் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் இன்டர்ஃபேஸ் பற்றி சொல்லவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெனியோ பண்ணியிருக்கோங்க போட் பற்றி, அதில் இருக்க வாட்ச் அந்த வாட்சோட சேம் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அதனால் வாட்ச் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லைவாக கிரிக்கெட் ஸ்கோர்ஸும் பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக 1500 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வாட்ச். குறிப்பாக நீங்கள் வந்து ஃபிட்னஸ்க்காக வாங்குறதை விட கால் அதெல்லாம் வேணும், நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும், அதுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1500 ரூபாய்க்கு தைரியமாக நம்பி வாங்கலாம். ஸோ ஃபிட்னஸ்க்காக வாங்குறீங்கன்னா யோசிச்சுக்கோங்க, நிறைய நல்ல வாட்சஸ் இருக்குது. ஸோ யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க.